ஆர்ஜே ஷஹானா ஷாலினியுடைய யூடியூப் சேனலுக்கு நேயர்களாகிய உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பூக்களை பிடிக்காத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? மனிதர்களுடைய மனம் கவர்ந்த விஷயங்கள்ல பூக்களும் ஒன்று. ஆனா இந்த பூக்களிலேயே சிறந்த பூ என்ன பூ அப்படின்ற சந்தேகம் வந்து மாமன்னர் அக்பருக்கு வந்து வந்துருச்சு. அதனால என்ன பண்ணினார்னா, தன்னுடைய அரசவையை கூட்டி அரசவையில இருந்த அமைச்சர்கள் கிட்ட பூக்களிலேயே சிறந்த பூ என்ன பூ அப்படின்றது நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டதால ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு விதமான பூக்களை வந்து சொன்னாங்க. ஒருத்தர் ரோஜா அப்படின்னாங்க, ஒருத்தர் முல்லை அப்படின்னாங்க, ஒருத்தங்க சாமந்தி அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான பூக்களை சொல்லி அந்த பூ தான் சிறந்த பூ அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தன்னுடைய வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்க. எல்லோருடைய வாதங்களையும் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாரு பீர்பால். அக்பர் கேட்டாரு, பீர்பால் அவர்களே, நீங்க ஏன் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய வாதம் என்ன? பூக்களிலேயே சிறந்த பூ என்ன பூ அப்படின்றது நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பீர்பால் சொன்னாரு, பூக்களிலேயே சிறந்த பூ என்ன பூ அப்படின்னா அது வந்து பருத்தி பூ தான் அப்படின்னு சொன்னாரு. அவையில இருந்த எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, பருத்தி பூ தான் சிறந்த பூவா அப்படின்னு சொல்லிட்டு அக்பருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பீர்பால் நீங்க குட்டையே குழப்பாம விஷயத்த நேரா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பீர்பால் சொன்னாரு, மன்னா, எல்லா பூக்களுமே ஒரே நாள்ல வந்து மனம் பரப்பி வாடிரும். ஆனா பருத்தியில இருந்து மட்டும்தான் நம்ம வந்து பருத்தி எடுத்து மனிதர்களுடைய மானம் காக்கிறதுக்கு அது வந்து பயன்படுது. அதனால இருக்கக்கூடிய எல்லா பூக்களிலும் சிறந்த பூ என்ன பூ அப்படின்னா பருத்தி பூ தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை ஆணித்தரமா வச்சாரு. அங்க இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிருந்தாங்க. இவருடைய இந்த விளக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு திக்கு முக்காட வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மன்னரும் அதை வந்து ஏத்துக்கிட்டாரா? மன்னரை மட்டும் இல்ல, நம்மளையும் இந்த விளக்கம் கொஞ்சம் யோசிக்க தான் வைக்கிறது இல்லையா? இன்னும் ஒரு அழகான கதையோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை பாக்குறேன்.